श्रीमान् वेङ्कटनाथार्य कविताख्यगकेसरि वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पूर्वं प्रायैर्मः. अरे अरे अस्मत्पूर्वं प्रायैर्मः. இதுபரியந்தம் ஆகாசமானது பிரத்யக்ஷத்தனாலத்தான் அறிய முடியும். அப்படின்னா ஸ்பஷ்டமா சாதிச்சு முடிச்சார். ஆனால் இப்போ நையாயிக்கால் வைசேஷிகள்லாம் இவ ஆரம்பிக்கிறார் திருப்பி. ஏன் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம்னு சொல்றீங்களோ, அவளுக்கு வந்து எதையும் அனுமானத்தினால அறிந்து கொள்ள வேண்டும். அனுமானம் தான் பிரதானமான பிரமாணம். அதை தவிர்த்து வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ற. அவளை பரியாசம் பண்ணுவான். பிரத்யக்ஷத்தினால அறியக்கூடிய விஷயத்த கூட அனுமானத்தினால தெரிஞ்சுக்கணும்னு அவ ஆசைப்படுவானாம். ஒரு யானை வந்து முன்னாடி நிக்கிறது, பார்த்தா யானைன்னு தெரிகிறதே, ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டாளாம். அயம் கஜகா புதா சுண்டாவத்வா, இந்த கஜம் இது முன்னாடி நிற்கிறதே, இந்த மிருகமானது கஜம் இது. ஏன் அப்படின்னா அது சுண்டிக்க இருக்கிறதுனால நமக்கு தெரியும் யானை எப்படி இருக்குன்னு. ஆனாலும் அவ எப்படி சொல்லுவான்னாக்க, அனுமானத்தினாலதான் அவ சொல்லணும். அவருக்கு அதுதான் பிடிக்குமா, அனுமான ரசிகாள் அப்படிங்கிற. அத மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மங்களவாதம் பண்ணா கூட மங்களம் அனுஷ்டிச்சே ஆகணும். ஒரு ஸ்லோகம் எழுத, ஒரு கிரந்தம் எழுதுறோம்னாக்க மங்களம் எழுதியே ஆகணும். மங்களம்னாக்க பிரார்த்திக்கிறது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி முதல் ஸ்லோகம். ஏன் அதை பண்ணணும்னாக்க, வேதம் சொல் எடுத்து, வேதம் சொல் எடுத்து அதுவே போருமே, அது அனுமானத்தினாலதான் அதை சாதிக்கணும்னு அவ சொல்ற. அவளுக்கு நிறைய காரணங்களை வச்சுட்டு இதெல்லாம் கற்பிக்கிறாவா. இப்ப பிரகிருதத்துல ஆகாசம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது பிரத்யக்ஷம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? பிரத்யக்ஷம்னே சொல்ல வேண்டாம், இது வந்து அனுமானத்தினாலேயே தெரிஞ்சிடும். அனுமானத்தினாலே தெரியற விஷயத்த பிரத்யக்ஷத்தினால எதுக்கு இதை கல்பிக்கணும்னு நீங்க சொல்றீங்க? பிரத்யக்ஷத்தினால வேண்டாம். ஏன்னா சுலபமா அனுமானத்தினால தெரிஞ்சுடுறது அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறாவ. அவ எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, அனுமான பிரயோகங்கள்லாம் வரிசையா சொல்ற. அந்த அனுமான பிரயோகத்துக்கு பாரசேஷிய கிரமம் அப்படின்னு அவ சொல்ற. சொன்னா அப்புறம் சுலபமா இருக்கும். என்னன்னா, ஆகாசம்ன்றது சப்தத்துக்கு ஆதாரமா இருக்குது. சப்தத்துக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறோம். ஏன் அந்த பாரிதேஷிய கிரமம்னு அதுக்கு பேர், அதாவது நீதி இருக்கிறது அதுதான். ஒன்பது திரவியங்களை ஒத்துட்டு இருக்காவா, ஒன்பது திரவியங்கள், பிருத்வி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், மனசு, திக்கு, அந்த மாதிரி காலம், கடைசியில ஆத்மா அப்படின்னு ஒன்பது திரவியங்களை ஒத்துட்டுருக்கார். இந்த ஒன்பது திரவியங்கள்ல ஆகாசத்தை தவிர்த்து மீதி எதுலையுமே இந்த சப்தமானது, சப்தமானது இருக்காது. அதனால ஆகாசம் சப்தத்துக்கு ஆசிரியமா இருக்குன்னு அவன் அனுமான பிரயோகம் பண்ற. இப்ப பாருங்க, இது புரியும் சுலபமாவே. அதாவது இந்த ஆகாசமானது பிருத்வி முதலிய எட்டு திரவியங்கள், அந்த எட்டு திரவியங்களை காட்டிலும் விலட்சணமான ஆகாசத்தை ஆசிரியிச்சிருக்குது. ஏன் அப்படின்னாக்க, மீதி எட்டு திரவியங்களை ஆசிரியிக்காது, ஆனால் திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கும்.
இது சப்தங்கிறது குணம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் அப்படிதான், அவ சித்தாந்தம் அப்படிதான். ஒரு குணமானது திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கும். குணமும் கிரியையும் ஒரு திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கோன்றது சித்தாந்தம். எல்லாரும் ஒத்துக்கோ. இந்த சோப்பு நிறம் இருக்கு அப்படின்னா அந்த சோப்பு நிறத்தை தனியா எடுக்க முடியாது, அது ஒரு திரவியத்துல தான் சேர்ந்திருக்கும். ஒரு திரவியத்துல தான் அது சேர்ந்திருக்கும், அது தனியா இருக்கவே இருக்காது. அதனால ஒரு திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கணும் குணம்ன்றது. இப்ப சப்தம்ங்கிறது ஒரு குணம், அது திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கு. அந்த திரவியமானது ஒன்பது திரவியங்கள்ல எட்டு திரவியங்கள் இருக்காது, ஏன்னா மீதி பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு மனசு திக்கு அத மாதிரி ஆத்மா காலம் இதெல்லாம் அதெல்லாம் ஆசிரியிக்காது, இதெல்லாம் ஆசிரியிக்காது. ஏன் ஆசிரியிக்காதுன்னு சொல்ல போறேன். மற்றபடி திரவியத்தை தான் ஆசிரியிக்கணும். ஒன்பது திரவியங்கள்ல எட்டு ஆசிரியிக்கலன்னாக்க அப்போ ஒன்பதாவது திரவியமா இருக்கக்கூடிய ஆகாசத்துல தான் அதை ஆசிரியிப்போம். ஏன் அந்த மாதிரி ஆசிரியிக்கிறது அப்படின்னாக்க இதுக்கு பரிசேஷக்கிரமம்னு பேர். இது இது நிற்காது, இது நிற்காது, இது நிற்காது அப்படின்னு எட்டு திரவியங்களும் தள்ளியா இருக்கு. கடைசியில ஒரே ஒரு திரவியம் உண்டு இருக்குது, அந்த திரவியம் ஆகாசம்தான், அதுதான் ஆசிரியம். ஏன் நீ எட்டு ஆசிரியிச்சா என்ன வந்துருத்து அப்படின்னு கேட்டாக்க சப்த ந பிருதிவியாதி சதுஷ்டய குணா. பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு இந்த நாலத்துக்கு குணமா சப்தம்ன்றது இருக்காது. ஏன் அப்படின்னாக்க காரண குணப்பூர்வமா இருக்கணும். பொதுவா எந்த குணத்தை சொல்றோமோ அது காரணத்துல இருக்கிற குணம் தான் காரியத்துல வரும். லோகத்துல சொல்றோம் பாருங்க, நூலை போல் சீலை, தாயை போல் சேய் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா காரணானுகுணமாத்தான் காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். காரணானுகுணமாக காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ சப்தம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, பிருதிவி மாதிரியே சப்தம் இருக்கா இல்லையே. பிருதிவி கந்தத்துவம் தான் பிருதிவிக்கு லட்சணம், வாசனையா இருக்கிறதுன்றதுதான் பிருதிவிக்கு லட்சணம். அந்த கந்தத்துவம்ன்றது பார்த்திவ பதார்த்தங்கள்ல இருக்கும், சப்தத்துல கந்தம் இல்லையே, அதனால பிருதிவியில சேராது, காரணானுகுணமா இருக்கணும். அது மாதிரி இல்லையே அது, அதனால பிருதிவிக்கு இது குணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொச்சிமணம் சாமி சாதிக்கிற அப்பா அகஜத்வே சதி அகாரண குணபூர்வக விசேட குணத்வா சுகாதிபத் அப்படின்னு அவர் சொல்ற. அதாவது என்னன்னாக்க பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு இதெல்லாம் சப்தத்துக்கு ஆசிரியமா இருக்கா இதனாலும். ஏன்னாக்க அந்த பிருதிவி முதலான நாடு சொன்ன மொழியோ அவைகள்ல விசேட குணங்கள்னா ரூபாதிகள் தான், அது காரண குணபூர்வமா தான் லோகத்துல பாக்குறோம். மண் எப்படி இருக்கோ அப்படிதான் கடை இருக்கு, தங்கம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஆபரணம் இருக்கு, இந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். அதனால இவைகள் இருக்கிறது வேற. அது மட்டும் இல்ல, ஒரு காரியத்துல என்ன ஒரு குணம் இருக்குதோ அது சமவாய காரண குணம்னு அவ சொல்ற. யார் வைசேஷிகள்லாம் சமவாய காரணம்னு நம்ம உபாதான காரணம்னு சொல்றோம் பாருங்க. அதாவது நூலும் வஸ்திரமும் ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அத சமவாய காரணம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதை வந்து அபிரதிஷ்ட சம்பந்தம் உபாதான காரணம் அப்படின்னா நாம சொல்லுவோம். அதனால இந்த சமவாய காரணகதமான குணம் அது, அதுதான் அசமவாய காரணத்திலே முடியணும். எப்படின்னாக்க படம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரத்தினுடைய ரூபம் எப்படி வந்ததுன்னா வஸ்திரத்துக்கும் தந்துவுக்கும் நூலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சமவாய காரணம், சமவாய சம்பந்தம் உபாதான காரணத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ அந்த ரூபம் இருக்கு பாருங்க நூலோட ரூபம் நூல் எப்படி இருக்கு எந்த ரூபத்துல இருக்குதோ அந்த ரூபத்துல தான் வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் நூல்ல என்ன ரூபம் இருக்கோ அதுதான் வஸ்திரத்திலே இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம் அதே மாதிரி நீ இங்க சொல்லு சப்தத்துக்கும் பிரதிவிக்கும் சப்தத்துக்கும் ஜலத்துக்கும் சப்தத்துக்கும் தேஜஸுக்கும் சப்தத்துக்கும் வாயுவுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள சொல்ல முடியுமா அதனால சொல்ல முடியாது அதனால காரியம் சப்தம்னு சொன்னாக்க அது வந்து அது மாதிரி நம்ம பாக்குறது இல்லையே நம்ம பாக்குறது இல்லை லோகத்துல அது மாதிரி நம்ம பாக்குறது இல்லை அதுக்கு தானே உண்டா இருக்கு சப்தங்கிறது ஆகாசத்திலே குணம் தான் சொல்ல முடியும் வேற எதுக்கும் குணம்னு சொல்ல முடியாது அதே பிரகிருதி பதார்த்தங்கள் ஜல பதார்த்தங்கள் கீர்த்தனை நன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க நம்ம பண்ற பாக்கமும் நன்னா இருக்கு தலையையும் நன்னா இருக்கு இல்லாத நன்னா வராது அது அதனால பிரதிவியில இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க பிரதிவியில இந்த சப்தம் இருக்கு அப்படின்னாக்க அதாவது இப்ப என்ன அர்த்தம் நூல் வஸ்திரம் நூல் வஸ்திரம் நூல்ல என்ன ரூபம் இருக்குதோ அதுதான் வஸ்திரத்துல இருக்குது அத மாதிரி இப்போ ஒருத்தன் பேரி தாரணம் பண்றோம் பேரி தாரணம் தாரணம் பண்றோம் அந்த பேரியில இருந்து சப்தம் உண்டாகிறது வீணையில இருந்து சப்தம் உண்டாகிறது அப்போ உண்டாச்சுனாக்க இப்ப எதுல இருந்து உண்டாச்சு வீணையில இருந்து நாதம் உண்டாச்சு வீணாநாதம் பேரியில இருந்து சப்தம் உண்டாச்சு புல்லாங்குழல் இருந்து குழல் ஓசை உண்டாகிறது அப்படின்னு சொல்றோம் இப்போ எது காரணம் இருக்கு காரணம் வந்து இந்த புல்லாங்குழல் இருந்தா உற்பத்தி ஆகுதுன்னாக்க அப்ப புல்லாங்குழல சப்தம் இருக்கணுமே பேரியில சப்தம் இருக்கணுமே வீணையில சப்தம் இருக்கணுமே ஆனா இல்ல லோகத்துல அது மாதிரி கிடையாது பேரி வேற பேரி வேற அதனுடைய சப்தம் வேற ஏன்னா பேரி இல்லாத கிடையாது பேரிங்கிறது ஒரு பதார்த்தம் பார்த்திவ பதார்த்தம் அது பார்த்திவ பதார்த்தத்துல சப்தம் கிடையாது நம்ம அது சப்தத்தை எழுப்புறோம் நம்ம அதுல அத கையில ஒண்ணு வச்சுட்டு இருப்போம் பிறந்தோம் அதை வச்சு டமட படமான்னு அடிச்சோம்னாக்க சப்தம் உண்டாகிறது ஆனால் பேரியில கணக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப சப்தமும் பேரியும் ஒன்னா ஆயிடும் காரிகாரணமாகவும் சொல்லணும் ஆனா அந்த காரிகாரணமாகவும் கிடையாது காரிகாரணமாவும் அங்க இல்லாது இல்லைனாக்க பேரி அவை உங்களோட சப்தம் இருக்குன்னு நீ சொல்லணும் ஆனா சொல்ல முடியாது இதெல்லாம் வைசேஷிகை நிச்சயம் சொல்றோம் நமக்கு அது சித்தாந்தம் உண்டு நமக்கும் அதனால அது மாதிரி இல்லை அது ஆகையினால சப்தமானது காரண குணபூர்வகமா இல்லை காரணம் பிரதிவி அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த பிரதிவிக்கு அனுகுணமா இந்த காரியமான சப்தமா இருக்கணும் அத மாதிரி இல்லையே அத மாதிரி இல்லை அதனால அந்த நாலு பூதங்கள் பிரதிவி ஜலம் தேஜஸ் வாயு இந்த நாலுத்திலையும் இது விசேஷ குணம் கிடையாது சப்தம் அதே மாதிரி இவைகள்லாம் இருக்குதே மனசு இது அப்ப சொல்ற இருக்கு அதாவது என்னன்னாக்க ஒரு பாக்கம்னு சொல்றாரு பாகஜம் அப்படிங்கிறார் அதாவது இந்த பிரதிவி முதலான நாலு கொஞ்சம் அதுல பிரதிவியில வந்து ஒரு பாகம் பாகம்னாக பக்குவதை அடையிறது அப்ப வந்து அதான் ரூபங்கள்லாம் சரியா தெரியுது பிரதிவி பார்த்திவ பதார்த்தத்துல ஒரு பக்குவதை வரணும் மண் இருக்கு இடம் மண்ணா இடம் பண்ணி அதுக்கு சூளை போடுறோம் சூளை போட்டானாக்க அது வெங்கல மாதிரி நன்னா வருது இப்போ அந்த பாக்கம்னு ஒண்ணு இருந்தாத்தான் அதுல ரூபம்ன்றது ஒண்ணு உற்பத்தி ஆகிறது அதனால அத மாதிரி இங்க கிடையாது ஜலம் இது சப்தமானது அது மாதிரி வரது இல்லை அது அத மாதிரி வராது இது மாதிரிதான் நாலு பூதங்கள்லயும் சப்தமானது ஒரு குணமாக இருக்காது சரி திக் இருக்கு காலம் இருக்கு மனசு இருக்கு ஆத்மா இருக்கு அவைகள்ல இருக்குமா அப்படின்னா அதுவும் வராது ஏன்னா சப்தத்துல வந்து சப்தம் வந்து திக்கையோ
காலத்தையோ மனதையோ ஆத்மாவையோ ஆசிரியிக்கிறது இல்லை, ஆசிரியிக்கிறது இல்லை. ஏன்னா மனது என்ன பண்றது அப்படின்னாக்க, நமக்கு சுகதுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. உள்ளுக்குள்ள சுகதுக்கங்கள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்கோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு உபகரணமா இருந்துச்சு, அதுதான் உபயோகப்படும். திக்கு இருக்கு, சோ இது கிழக்கு இருக்கு, இது மேற்கு இருக்கு அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட சப்தம் ஆசிரியிக்கிறது, அது வெறும் நம்ம வந்து சௌகரியத்துக்கோசரம் சொல்லிக்கிறோம், நான் கிழக்கு பக்கம் இருக்கேன், நீ மேற்கு பக்கம் இருக்க அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். அதுல போய் சப்தம் இருக்கும்னு சொல்ல முடியாது. காலம், காலத்துல எங்க சப்தம் இருக்கு? காலத்திலையும் சப்தம் இல்லையே. இது காத்தால வேலை, இது சாயங்கால வேலை, இது மத்தியான வேலை, ராத்திரி வேலை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன சப்தம் இருக்கு? சப்தமானது அந்த சமயத்துல கேட்கறது அவ்வளவுதான், மற்றபடி அந்த காலத்துக்கு குணம் இல்லை. சப்தமானது காலத்துக்கு குணம் இல்லை, அதனால அதுவும் இல்லை. சரி, ஆத்மாவுக்கு குணம் இருக்கலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஆத்மாவுக்கு குணம் இருக்க முடியாது, ஏன்னாக்க இது வந்து பகிரிந்திரிய கிராஹியம். சப்தமானது வெளியில இருக்கிற இந்திரியம், ஸ்ரோத்திர இந்திரியம். வெளியில இருக்கிற இந்திரியம்னா காது இந்திரியம், அது வெளியில இருந்து கிரகிக்கிறது. ஆனால் ஆத்மா எதனால கிரகிக்கப்படுறதுன்னா மனதனால கிரகிக்கப்படுறது. மனதனால கிரகிக்கப்படுற விஷயத்துல போய் சப்தம் எங்க இருக்கும்? ஆத்ம குணம்ன்றது வேற இல்லையா? ஆத்ம குணம் சப்தம் கிடையாது. ஆத்ம குணம்ன்றது நிறைய ஆனந்தத்துவம், பிரத்யத்துவம், சுயம் பிரகாசத்துவம், சுகித்துவம், இந்த மாதிரி சொல்றோம், அதுதான். அதனால இந்த ஆத்மாவுக்கு குணமாக இருக்காது. இப்ப எட்டு சொன்னோம், பிருதிவி, ஜலம், தேஜஸ், வாயு, திக்கு, காலம், மனசு, அது மாதிரி ஆத்மா. இந்த எட்டுக்கும் இது சப்தம் குணமா இருக்காது. அதனால இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பிருதிவி முதலிய அஷ்ட குணங்களை ஆசிரியிக்கல சப்தம். அத மாதிரி திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்குது. அப்ப ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு சொல்லணும். அந்த திரவியம் பிருதிவி முதலானங்கள் எட்டு இல்லை அப்படின்னா கடைசியில பாரிசேஷியாது, மீதி இருக்கிறது என்ன பரிசேஷமா? ஆகாசம்தான் இருக்குது, ஆகாசம்தான் இருக்குது. அந்த ஆகாசத்தினை இது அன்வயிச்சுடுறது, ஆகாசத்தை இது அன்வயிக்கிறது, ஆகாசத்தை ஆசிரியிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால ஆகாசத்தை ஆசிரியிக்கிறதுனால இந்த அனுமானம் எங்களுக்கு சித்திக்கிறது அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொல்றான். ஏன் அது மாதிரி சொல்லணும்? சப்தம் கூட திரவியம்னு சொல்லிடுறேன். மீமாம்சகன் கேட்கிறான், சப்தம் கூட திரவியம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டேன்னாக்க இந்த மாதிரி சமஸ்யைகள்லாம் வராதே அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னாக்க சப்தமானது, சப்தமானது இது கிடையாது, சப்தமானது திரவியம் கிடையாது. ஏன்னாக்க ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொல்றோம், இந்த திரவிய கிரகிக்கிறதுன்றது எதுனாக்கா கண் இந்திரியம், சக்ஷு இந்திரியம், தொயந்திரியம், இது ரெண்டு ஒண்டிதான் குணத்தோட சேர்ந்த திரவியத்தை கிரகிக்கும்னு சொல்றோம். கண்ணுதான் என்ன பண்றதுன்னா ஒரு கட ரூபம் சோப்பா இருக்கு, கடத்தினுடைய ரூபம் இந்த மாதிரி பயிர் பெருத்து வாய் வந்து சேர்த்து இருக்குது அப்படின்லாம் சொல்றோம். இத வந்து ரூபத்தையும் கிரகிச்சு அந்த கடத்தையும் கிரகிக்கிறது. அதே மாதிரி சுகிந்திரியம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்றதுனாக்க ஸ்பரிசத்தையும் கிரகிச்சு அந்த ஸ்பரிசத்தையுடைய வாயுவையும் கிரகிக்கிறது. மற்றபடி மீதி இந்திரியங்கள் இருக்கோ இவைகள்லாம் வெறும் வாசனையை வந்து கிரகிக்கும் கிராணேந்திரியம். அந்த மாதிரி ஸ்ரோத்ரேந்திரியம் சப்தத்தை ஒண்டி கிரகிக்கும், குணத்தை ஒண்டிதான் கிரகிக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப நாம் என்ன சொன்னோம், ஒரு திரவியம் தான் சப்தம் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப சக்ஷுந்திரியத்தினாலேயோ சுகிந்திரியத்தினாலேயோ சப்தத்தை கிரகிச்சிருக்கணும், ஆனா கிரகிக்கலையே அது, அது கிரகிக்கிறது இல்லையே.
ஏன்னா ஏற்கனவே இப்பதான் சொல்லிட்டுமே, சக்ஷு இந்திரியமோ சுரோத்ர துவகேந்திரியமோ தான் கிரகிக்கணும், ஆனா அது கிரகிக்கிறது இல்லை. அதனால இது ரெண்டு தான் திரவியத்தை கிரகிக்கும், அந்த ரெண்டும் சப்தத்தை கிரகிக்கிறது இல்லை, சுரோத்ரேந்திரியம் மட்டும்தான் கிரகிக்கிறது. அதனால சப்தம் திரவியம்னு சொல்ல முடியாது, சப்தம் திரவியம்னு நம்மளால சொல்ல முடியாது. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்னாக்கா, சப்தம் குணம்தான், அது திரவியத்தை தான் ஆசிரியச்சிருக்கோம். அந்த திரவியத்தை ஆசிரியச்சிருக்கோம்னாக்கா, நாங்க ஒன்பது திரவியம் சொல்றோம், அந்த ஒன்பது திரவியத்துல அதாவது வைசேஷிகம் சொல்றது, பிரதிதி முதலான எட்டு திரவியங்களை இதை ஆசிரியச்சு இருக்காது. வேற எதை ஆசிரியக்கும்? பாரிசேஷியாத்து, இது ஆகாசத்தை ஒன்றிதான் ஆசிரியக்கும், அதனால ஆகாச குணம்தான் இப்படின்னு அனுமானத்தினாலத்தான் கிரகிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷத்தினாலேன்றது இல்லை அப்படின்னுட்டு வைசேஷிகன் ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சொல்ற, அது தவறு. நீ அத மாதிரி நீ சொன்னையானாக்க, பரிசேஷத்தினால அதான் மீதி இருக்கிறது இது அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அதுக்கு தோஷம் வருது, பெரிய தோஷம் இருக்கு, அதிப்பிரசங்கம் வந்துடும். அப்படியானாக்க ஒன்பது திரவியம்னு நீ சொல்லிட்டு இருக்க, அந்த ஒன்பது திரவியம்ன்றது இங்க வரவே வராது, மேலையே வந்துடும், மேலையே வந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு திரவியம் நீ சொல்ல முடிய ஆயிடும். ஏன்னா நீயே ஒத்துன்னு இருக்க, இது மிருதுவா இருக்கு, இது கடினமா இருக்கு, இது நீரக்க இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ குணங்கள் சொல்லிருக்க, 24 குணம் ஒத்துன்னு இருக்கான் வைதேகன். இப்ப 24 குணம் சொன்னேனாக்க, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியம் தேவை, ஆசிரியிக்கிற திரவியம் வேணும் அப்படின்னுட்டு. இப்ப நீ ஒன்பது திரவியம் சொன்ன, அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் சப்தத்துக்கு ஆசிரியம் ஆகாசம், கந்தத்துக்கு ஆசிரியம் பிரதிவி, இந்த மாதிரி சொல்ற கேள்வியா? அப்போ மதுவா இருக்கிறதுக்கு ஒரு திரவியம் ஒண்ணு கல்பிக்கணும், கடினமா இருக்கிறதுக்கு ஒரு திரவியம் ஒண்ணு கல்பிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா கல்பிச்சுட்டே போனையானாக்க, நீ அனுமானம் தானே சொல்ற, நீ இப்படி அனுமானத்தினால நீ கல்பிக்கணும்னு சொன்னையானாக்க, இப்படி வரிசையா அதிப்பிரசங்கம் வந்துட்டே இருக்கும், நிறைய திரவியங்களை நீ சொல்லும்படி ஆகிடும். நீ ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல, அதனால அந்தந்த குணங்கள்ல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஒரே குணம் சப்தம்னு நீ சொன்ன, சப்தம் சொன்னீங்கன்னு நான் சொன்னேன்னாக்க, சப்தத்துல எத்தனை அவாசர பேதம் இருக்கு, மதுரமான சப்தம் இருக்கு, கர்ண கடோரமான சப்தம் இருக்கு, மிருதுவான சப்தம் இருக்கு, ரொம்ப உச்சஸ்தலத்துல சப்தம் இருக்கு, உபாம்சஸ்தலத்துல சப்தம் இருக்கு, இப்படி எத்தனை சொல்றோம், ஒவ்வொரு சுரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்தை நீ கல்பிக்கணும், அந்த சப்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு திரவியத்தை கல்பிக்கணும், அத மாதிரி வந்துருவேன் உனக்கு. அதே மாதிரி இங்க இத மாதிரி நீ குணத்தை, ஒவ்வொரு குணத்தை இட்டு ஒவ்வொரு திரவியத்தை கல்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பல திரவியங்களுக்கு இத மாதிரி சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, ஆகாசத்துக்கு ஒண்டிதான் இது குணம் அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களே சொல்றோம், அஞ்சு பூதங்களுக்கு கூட குணம் சொல்லிடும். ஏன்னா ஒவ்வொரு குணம் விருத்தி ஆகச்ச சிருஷ்டி, ஒவ்வொரு குணம் குறையச்ச பிரளயம், அதெல்லாம் 12 ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. 12 ஸ்லோகத்திலேயே குணங்களுடைய தாரதமியத்தினாலத்தான் சிருஷ்டி, குணங்களுடைய சம நிலை அதாவது சாமிய வைஷம்யத்தை சொல்றார். அவளும் ஒத்துட்டு இருக்கா சாயங்காலம், நாமளும் ஒத்துக்கிறோம், அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதனால நீ கிணக்க அனுமானத்தினால சப்தத்துக்கு ஆசிரியம் அனுமானம் இது ஆகாசம் அப்படின்னு சொன்னியானாக்க, அந்த ஆகாச அனுமானமானது சித்திக்கவே சித்திக்காது. இந்த மாதிரி நிறைய தோஷம் இருக்கு, தோஷம் இருக்கு. இந்த மாதிரி தோஷத்தை வச்சுட்டு நீ அனுமானத்தை கொண்டு
சாதிச்சா நாங்க திருப்பி அனுமானம் நிறைய சொல்லிடுவோமே, நிறைய அனுமானம் நாங்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சாங்கியாளர் சில விஷயங்கள் சொல்றார். அவன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த ஆகாசம் இருப்பல்யோ, ஆகாசத்துல ஆகாசிலிருந்து கிளம்புகிறது, ஆகாசிலேயே உள்ள போறது அப்படின்லாம் இருக்கு. அவ சொல்ற அது சாங்கியால் சொல்றத வைசேஷிகா சூத்திரம் பண்றக்க. அவ என்ன சொல்லிட்டானாக்கா, நிஷ்கிரமணம் பிரவேசனம் இது ஆகாசலிங்கம் அப்படின்னு அவ சொல்றா. சூத்திரமே இதுதான் வைசேஷிக தர்மம். நிஷ்கிரமணம் வெளியேறது, பிரவேசம் உள்ள போறது, இது ரெண்டுமே ஆகாசத்தை சாதிக்கிறது. ஆகாசத்தை சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் லிங்கம் அடையாளம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுவும் தவறு. அது இப்ப வந்து ஒரு செவரு இருக்குது, அந்த செவருல கூட ஆகாசம் இருக்கா இல்லையா? சின்ன சின்ன ரந்தம் இருக்குது, சின்ன சின்ன ரந்தம் துறை இருக்கும் இல்லையா? அது இருந்துட்டு போட்டுமே. அதனால அதுல கூட ஆகாசம் இருக்குது, சப்தம் உள்ள போட்டோம், சப்தம் வெளில வரட்டுமே அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவன் சொல்றா. அது சாய்க்காலாம் சொல்றா. இத கூட கண்டனம் பண்றக்கா, விசேஷிகாலே கண்டனம் பண்றா. இப்ப என்ன சாய்க்கிறார் சுவாமி, அதுக்கு என்ன சொல்ற அப்படியானாக்க, சுவாமியை பத்தி சொல்ற. நீ வந்து சொல்ற வெளிப்படுகிறது, ஆகாசத்திலிருந்து வெளிப்படுகிறது, ஆகாசத்துக்கு ஏ சேர்றது ஆசிரியிக்கிறது, அதனால சப்தமானது ஆகாசத்தை சேர்ந்தது அப்படின்னு அனுமானம் சாங்கியனம் பண்றான், வைசேஷிகனம் பண்றான்னு சொன்னாக்க, அப்ப சுவாமி என்ன கேட்கிற தேசிகன் பதில் அடிக்கிறார். அப்போ செவர் இருக்குது, செவர்ல கூட ஆகாசம் கொஞ்சம், அதாவது செவத்துல வந்து உளுந்து உதுன்னு வச்சுக்கோங்க, செவர் இருக்கு. இப்ப அந்த செவர்ல கூட ஆகாசம் இருக்கு, செவர் உளுந்துருத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆகாசம் கொஞ்சம், அதனால அங்கேயும் ஏன் சப்தம் வெளில வருது, சப்தம் உள்ள போறது அப்படின்னு அங்கேயும் சொல்லாமே. ஏன்னா நீ தான் ஒத்துட்டு இருக்க, இப்போ சப்தம் உள்ள போறது, சப்தம் வெளில போறது, வெளில வருது அப்படின்னு நீ சொல்ற, அது ஆகாசம்னு. அப்ப செவத்துல கூட இருக்கட்டுமே, அது செவரு செவரு கூட உடஞ்சு போயிடுத்துனாக்க, செவரு இடிஞ்சு விழுந்துருத்து, அப்ப என்ன ஆகுது, சப்தம் வெளில போட்டோம், சப்தம் உள்ள வரட்டும், ஆகாசம் மாதிரிதானே, அத மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சுவாமி கேட்கிறார். அவ என்ன சொல்ற அதுக்கு, இல்ல இல்ல அங்க பிரதிபந்தம் இருக்குது, தடை, அந்த செவரு இருக்கிறதுனாலதான் உள்ள போல வெளில வரல, ஏன்னா இந்த செவருங்கிறது பிரதிபந்தகம் தடையா இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்க, அதுக்கு சுவாமி என்ன சொல்ற அப்படியானாக்க, அதுதான் பிரதிபந்தகம், அதே வச்சுடேன், செவரு இருந்தாக்கா சப்தம் வராது, செவரு இல்லைன்னா சப்தம் வரும் சொல்லிட்டு போ. ஆகாசத்துல உள்ள ஆகாசத்துலேருந்து வெளில வருது, ஆகாசத்துல உள்ள போறது சப்தம் அப்படின்னு எதுக்கு நீ கல்பிக்கிறேன், அந்த மாதிரி ஒண்ணு வேண்டாமே, அதுவே வேண்டாம், இதுவே போருமே. ஆகாசமானது இது ஆகாசமானது சப்தத்துக்கு வெளில வர்ற இடமா இருக்கு, உள்ள போடுற இடமா இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்லணும், அதை கல்பிக்கிறத காட்டணும். செவரு இருந்தாக்கா சப்தம் வராது, செவரு இல்லைன்னாக்கா சப்தம் வரும் அப்படின்னு சொல்லுவேன், அதே போருமே. அது அதை விட்டுட்டு நீ எதுக்கு இதை மாதிரி ஒண்ணு கல்பிக்கிற, இப்படி இல்லாத ஒண்ணத்தை கல்பிச்சு இத மாதிரி சாதிக்க அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னேனாக்க, உனக்கு நிறைய தோஷம் வரும், உனக்கு நிறைய அது தோஷம் வரும். அந்த மாதிரி கல்பிக்காம ஸ்பஷ்டமாக இத மாதிரி நாங்க ஸ்ருதி சொல்றது, எங்களுக்கு வேதம் தான் முக்கியம், வேதமே எங்களுக்கு போருமே, வேதமே போறோம், அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி அனுமானம் தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னாக்க,
அனுமானத்தினால நிறைய கல்பிக்கும்படியே ஆயிடும். அமாரி ஒவ்வொரு குணத்துக்கும் 24 குணம் நீ சொன்னியானாக்க அந்த 24 குணத்துக்கும் 24 திரவியங்கள் இருக்குன்னு நீ சொல்லும்படியே ஆயிடும். அந்த மாதிரி நீ சொல்ல வேண்டாம். அதனால அதாவது சுவாமி தேவியனுடைய திருவுள்ளம் எபெருமானார் திருவுள்ளம் அதுதான் என்ன அப்படின்னா ஒரு யுக்தியை கொண்டு எதையுமே கற்பிக்க முடியாது. வெறும் தர்க்கத்தை ஒன்று நீ கற்பிக்கிறேன்னாக்க அந்த தர்க்கமானது பல விபரீதங்களை கற்பிக்கிறதுக்கு காரணமா ஆயிடும். தர்க்க இன்னைக்குமே நிலைக்காது. சோதரக்காரர் தானே சுருண்டு போயிட்டார். தர்க்க அப்பிரதிஷ்டா நாதபி அப்படிங்கிற தர்க்க அப்பிரதிஷ்டிதம் லாஜிக்கு இன்னைக்குமே நிற்காது. அதனால யுக்தியை கொண்டு சொல்லாதீங்க. ஏன்னா அவாவாருடைய புத்தி சூக்மத்தை கொண்டுதானே யுக்திங்கிறது, அதை கொண்டுதான் பண்ணணும். அதனால யுக்தியை கொண்டு நீ சொன்னாக்க அவா புத்தி சூக்மத்தினால பேசுவா, அது நல்லதுலயும் முடியும் கெடுதல்லையும் முடியும். அதனால தர்க்கத்தை கொண்டு எதையும் சாதிக்க பார்க்காதீங்களோ, வேதத்தை கொண்டு சாதியுங்களோ. அந்த வேதத்துக்கு தர்க்கம் உபகாரமா இருக்கு. நானும் சொல்றேன் இந்த வாக்கியத்தை, ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா யஹ தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரம். வேதத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ விரோதம் இல்லாத தர்க்கத்தினால நீங்க தர்மத்தை சொல்லுங்கோ. அதை விட்டுட்டு தர்க்கத்தை ஒண்டியே நாங்க ஆசிரிப்போம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அது நிக்காது. வேதத்தை கொண்டுதான் சொல்லணும், அதுக்கு தர்க்கம் உபகாரமா இருக்கும். அப்படி சொன்னாதான் என்ன சரியாமையும் அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கு. அதனால வெறும் தர்க்கம் வெறும் அனுமானம் அப்படின்னு வரட்டு வாதங்கள் தான் அவைகள் தான், அதை கொண்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் திருவுள்ளம். இதுதான் சூத்திரகாரர் திருவுள்ளம்ட்டு அங்க சொல்ற தர்க்கா பிரதிஷ்டான் அதபி அப்படின்னுட்டு விலட்சணத்துவாதிகளுக்கு சாதிக்கிறார் சூத்திரகாரர். அதனால அது வேண்டான்றதுக்கோசரம் இங்க அனுமானத்தை கண்டிக்கிற. நமக்கு அனுமானம் தான் முக்கியம், அனுமானம் நமக்கு முக்கியம்தான் பிரமாணம். அது எப்படி இருக்கணும், வேதத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். வேதம் என்ன சொல்றதோ அதை வச்சுக்கோங்கோ. பிரத்யக்ஷமான அனுபவம் இருக்குச்சு, அந்த பிரத்யக்ஷ அனுபவத்தை வச்சுக்கோங்கோ அப்படின்னு சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். சப்தஸ்ய ஆதாரபூதம் கதமபி ககனம் சக்யதே நானுமாதம் ஸ்வேச்சாத பாரிதேஷ்ய கிரம இஹ கதித அதி பிரசங்காதி துஷ்ட நிஷ்ராந்தியாதே ந தத்தீ சதி நபசியதோ நாஸ்தி புத்யாதி கேசவு ரோதஸ்து ஆவாரகைச்சேத் தத் அபவனவசாத் நிஷ்க்ரமாதிஷ்ச சித்யேத் அப்படின்னு சொல்கிறேன். இப்ப பாருங்க உங்க கிரமத்துல பார்த்தோம்னாக்க என்ன விபரீதம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ககனம், ககனம்னா ஆகாசம்னு அர்த்தம். இந்த ஆகாசமானது சப்தஸ்ய ஆதாரபூதம், சப்தத்துக்கு ஆதாரமா இருக்குது ஆசிரியமா இருக்குது அப்படின்னுட்டு அனுமானத்தும் அனுமானத்தினால சாதிக்கிறோம் அப்படின்னு கதமபின சக்கியதே. நீ எப்படி சொன்னாலும் உன்னால சொல்லவே முடியாது, உன்னால அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் அதுக்கு சப்த கிஞ்சித் திரவியாசிரிதம் குணத்வாது. சப்தன்றது ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரியச்சிருக்குது. ஏன் குணத்வா, குணமா இருக்கிறதுனால. சரி, அது எந்த திரவியத்தை ஆசிரியக்கும் அப்படின்னா சப்த பிருத்திவியாதி அஷ்ட திரவிய அதிரிக்த திரவியாசிரிதம் பிருத்திவி முதலான 8 திரவியங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியத்தை ஆசிரியச்சு இருக்குது. என்னாக்க பிருத்திவி முதலான அஷ்ட திரவியங்களை 8 திரவியங்களை ஆசிரியிக்காமல் இருக்குது. ஏதோ திரவியத்தை ஆசிரியச்சு
அந்த திரவியமானது பாரிசேஷியா மீதி இருக்கிறத கொண்டு பார்த்தாக்க அது ஆகாசத்தை தான் ஆசிரியிருக்கோம் அப்படின்னு ஒரு அனுமானத்தை நாங்க சொல்றோம்னு அவன் சொல்றான். அதை உங்களால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு அதிப்பிரசங்காஜி துஸ்தான் பதில். அதிப்பிரசங்கம் என்ன அதிப்பிரசங்கம் அப்படின்னாக்க ஒவ்வொரு குணம் பிருத்திவி முதலே முதலாம் பிருத்திவியை எடுத்துக்கோங்க. பிருத்திவியில எத்தனையோ குணம் இருக்கு. பிருத்திவியில வாசனை இருக்கு, பிருத்திவி கடினமா இருக்கும், பிருத்திவி மிருதுவா இருக்கும், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அது மாதிரி நீங்க ஜலம் எடுத்துருந்தீங்கன்னாக்க ஜலத்துல என்ன இருக்கு, சைத்தியம் இருக்கு, அதே மாதிரி ஜலத்துல ரசம் இருக்கு, அந்த மாதிரி ஜலத்துல நீரக்க இருக்கிறதுன்னு சொல்றது இருக்குது, ஸ்னேகம்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு திரவியத்தை கற்பிக்கும்படியே ஆகும். ஏன்னா நாங்க சொல்லல, நீ தான் சொல்றீங்க. ஒரு திரவியம் ஒரு குணம் இருக்குன்னா அந்த குணம் திரவியத்தை ஆசிரியிருக்கும். அந்த குணத்துக்கு ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையோ ரூபம். அதை கூட நீ ஒவ்வொரு திரவியத்தை கற்பிக்கும்படியே ஆகிடும். அதனால எத்தனையோ தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதான் அதிப்பிரசங்கங்கள் தான். இப்ப வீணாயாம் சப்த அப்படின்னு சொன்னாங்க, வீணையில சப்தம் இருக்குன்னு. அப்போ லோகத்துல நம்ம பாக்குறோம் அந்த வீணை எத்தனை, அந்த வீணையில ஒரு சப்தம் வருது பாரு, என்ன அற்புதமா இருக்கு காதுக்கு இனிமையா. புல்லாங்குழல ஒரு சப்தம் வருது பாரு, என்ன இனிமையானது இது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இத அப்ப வீணை முதலான பொருட்களையே சப்தம் இருக்கு நீ ஒத்துக்கணும். அப்ப ஒத்துனா என்ன ஆகும்னாக்கா, இப்போ வீணை வேரி புல்லாங்குழல் வயலின் எது எது இருக்குதோ அவைகள்லதான் சப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். நீ வந்து நீ இப்ப என்ன சொல்றக்க, ஆகாசத்துலதான் சப்தம் இருக்குன்னு நீ சொல்லியிருக்க. ஆனா லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்கு, வீணையிலிருந்து சப்தம் வருது, புல்லாங்குழல இருந்து சப்தம் வருது, வெறும் ஒரு பாத்திரத்துக்கு இருந்து கீழே போட்டான், கீழே போட்டான். இந்த சங்கீதம் சொல்றோம், இசைன்னு தமிழ்ல சொல்றோம். ஏன் இசை அப்படின்னு சொல்லணும், ஏன் இசைன்னு தமிழ்ல சொல்லணும் அதுக்கு அப்படின்னாக்க, அதுக்கு படிச்சேன் ரொம்ப அழகா இருந்தது. அது சப்தம்னா என்ன, சப்தம் தானே சங்கீதம்ன்றதே ஒரு சப்தம் தானே. ஒருத்தன் ஒரு பாத்திரத்துக்கு கீழே போட்டான், பாத்திரத்துக்கு கீழே போட்டா என்ன ஆகுது, பயங்கர சப்தம் வருது, நம்மள பட பட படமே சப்தம் வருது. அதுவும் போடச்சே பயங்கர சப்தம், அந்த பாத்திரம் ஆடுறது கீழே விழுந்து, கீழே விழுச்சே முதல்ல டபட பட படமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு கசீரம் முடியறது. ஆனால் அது போய் இசையா சங்கீதமான, அது சங்கீதம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம், காதுக்கு மதுரமா இருக்கணும். அப்போ ஸ்ருதி லயமாகணும், ஸ்ருதி சேரணும். ஸ்ருதி சேர்றதுனாக்க ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ கடைசி வரையும் தான் மதுரமா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே ராகம் தாளம் இது அனைத்தும் ஒன்னா சேர்ந்து இருந்தாத்தான் சங்கீதம். அதுதான் இசைந்து போறது. இத சம்ஸ்கிருதத்துல ஸ்ருதி லயம் அப்படின்னு சொல்ற, அத தமிழ்ல இசை இசைந்து போறது. எல்லாம் தாளமும் ராகமும் எல்லாம் இசைந்து போகணும். ஒரு பாத்திரம் விழுந்ததுன்னா அது மாதிரி இல்லையே, பாத்திரம் விழுந்ததுன்னு அது மாதிரி இல்லை, விபரீதமா போறது அது. அதனாலதான் வீணாகானம் அது மாதிரி குழலோசை இப்படி எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் அழகழகான பதங்கள் தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்திலயோ எல்லாத்துலையும் இருக்கு. அதனால இப்ப எல்லாத்துலயும் சப்தம் இருக்கா இல்லையா, வீணையுமே சப்தம் இருக்கு. அது மாதிரி மீதி எந்தெந்த வாத்தியங்களோ அதுலயும் சப்தம் இருக்கு. பாத்திரம் வந்தா பாத்திரத்திலேருந்து சப்தம் வருது, தலைவையதான் இறங்குது, பாத்திரத்துல போய் சப்தம் போடாதே அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு பாட்டு பாடினான்னாக்க தலைவே பாத்திரத்துல வருமானமான சப்தம் வந்ததுனாக்க தூக்கம் வர மாட்டேன்றது. பாத்திரம் தேய்ச்சின் இருப்பா, பாத்திரம் தேய்ச்சு சப்தம் போடாம தேக்கக்கூடாது. சுற்றி சமயத்துல தள்ள வளர மாதிரி ரமண படமே சத்தம் போட்டு ஸ்டேச்சாக்க அவனுக்கு தலை இதனையா இருக்கு. அதே ஒருத்தர் அழகாக பாட்டு பாடுறான், அந்த சமயத்துல சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேசி கானரசம் பணி அப்படின்றார். பாம்புக்கு தெரியாது சத்தம், அதாவது இசைய சங்கீதம் தெரியறது, கானரசத்தை தெரிஞ்சுக்கிறது, குழந்தைக்கு தெரியறது
குழந்தைகிட்ட போய் பயங்கரமா சத்தம் போட்டா அழகு பயன் உண்டு. அதே மதுரமா பாடினாக்கா ஆனந்தமா தூங்குறது, ஆனந்தமா தூங்குறது. என் பேரனுக்கு அது 3 மாசம் குழந்தை, 2 மாசம் குழந்தை, அது தூங்கணும். என் பொண்ணு என்ன பண்ணுவானாக்க பஜகோவிந்தமோ அலைப்பாயுது இந்த மாதிரி பாட்டுகளை வச்சிருப்பான். அந்த பாட்டை கேட்டுட்டே அது பாட்டு தூங்கணும் குழந்தை. அதுக்கு என்ன தெரிஞ்சது, அதே போல ஒர்க்க கட்டினோம்னாக்கா அழகுது, அழகுது. ஏன் அது அழகுதுன்னா, அது அதனால இப்ப இத மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சப்தங்கள்னா பாத்திரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது, வீணைகள் இருந்து உற்பத்தி ஆகுது. அது அத்தனையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன சொல்லிட்ட, ஆகாசத்தையே ஆசிரியச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இப்ப வீணை ஆசிரியச்சிருக்கே, இன்னும் எத்தனை வாத்தியங்கள் ஆசிரியச்சிருக்குது, எத்தனை இடத்துல சத்தம் ஆசிரியச்சிருக்குது, அதுக்கு விரோதமா போயிடும் அனுமானம். அதனால அதிப்பிரசங்கம் வந்துடுறது. அதுவும் இல்ல, சப்தமானது எல்லாத்தையும் வியாபிச்சு ஆகாசம்ன்றது உன் சித்தாந்தத்துல விபு அப்படின்னு சொல்ற, விபு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஆனால் லோகத்துல நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்க, காதால கேட்கிறோம் சப்தத்தை, காதால கேட்கணும் அது. ஆனால் நீயும் என்ன சொல்லிட்ட, நித்தியமான விபுவான ஆகாசத்துக்கு அது இது அப்படின்னு நீ சொல்றது. அப்படி சொன்னாக்க ஆகாசத்துக்கு சப்தமே குணம் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆயிடும். ஏன் அப்படின்னாக்கா, இவ இந்திரியங்கள்லாம் எதை கிரகிக்கிறது, பிருத்வியில வாசனை இருக்கு, ஜலத்துல ரசம் இருக்கு, அதாவது ரசனேந்திரியத்தினால ரசத்தை வந்து கிரகிக்கிறோம். இதெல்லாம் எதை இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, விபுவான பதார்த்தங்களுடைய குணங்களை கிரகிக்கிறது இல்லை. இந்திரியங்கள்லாம் விபுவான பதார்த்தங்கள் இருக்கு கொஞ்சம், அதை கிரகிக்கிறது இல்லை. பிரதிதின் நம்ம பார்க்கிறோம், அது விபுவானா அது இல்லையே, வைத்தியம் வந்துருக்கான். ஆகாசமா விபுன்னு நீ சொல்லியிருக்க, அதனுடைய குணம் சப்தம். இப்ப அதை போய் கிரகிக்கிறதுன்னு சொன்னாக்க அது சரியா இல்லை. ஏன்னா அதனால லோகத்துல அப்படி இல்லை, அனுமானம் அப்படிதான் இருக்குது. நம்ம எதை கிரகிக்கிறோமோ, எந்த இந்திரியம், அதாவது பாக்கியேந்திரியங்கள், பாக்கியேந்திரியங்கள் 5 சொல்ல முடியும். அந்த சக்ஷு இந்திரியமோ, ரசனேந்திரியமோ, ஞானேந்திரியமோ, சோத்திரேந்திரியமோ, சுகேந்திரியமோ, அதெல்லாம் விபுவான பதார்த்தத்துடைய குணத்தை கிரகிக்கிறது. அப்போ ஆகாசத்தினுடைய ஆசிரியச்சிருந்தது சப்தம், அதை கிரகிக்கிறதுன்னு சொன்னேனாக்க அப்ப விரோதம் வந்தே. ஏன்னா விபுவான பதார்த்தங்களை கிரகிக்கிறதே இல்லையே அது, அதனால அது வந்து தகராறு போயிடும். சப்தகா விபுகுணா, சப்தமானது விபுவா இருக்கக்கூடிய பதார்த்தத்தினுடைய குணம் இல்லை. ஏன்னா பாஹ்யேந்திரிய கிராக்கியமான விசேட குணம் இது. பாஹ்யேந்திரியம் சோத்திரேந்திரியம் நீங்க பாருங்கோ, வாசனை அப்படிங்கிறது பிரதிநிதியுடையதுதான். அத மாதிரி ரசனம் அதெல்லாம் விபு பதார்த்தத்தினுடையது இல்லை. அதெல்லாம் எதனுடையது, சாதாரண அல்பமான வஸ்துக்கள், அதனுடைய கிரகணம் தான் இருக்கிறது, அதனுடைய குணத்தை தான் கிரகிக்கிறது தான் லோகத்துல பார்த்துட்டு. அதனால இந்த நாங்க போடுற அனுமானத்தினால ஆகாசத்தினுடைய குணம் இல்லையான் ஆயிடும். ஏன்னா ஆகாசம் விபுன்னு இருக்க அதை வந்து கிரகிக்காது. ஏன்னா அனுமானத்தோட நீ சொன்னியா, நாங்களும் ஒத்தன் இருக்கோம், ஆகாசத்து குணம் தான் அது. ஆனா நீ அனுமானத்தினால கிரகிக்கிறேன்னு நீ சொல்ற பாரு, அதுதான் விரோதம் இருக்கு. ஆகாசம் அனுமானத்தினாலதான் கிரகிக்கப்பட்டது, அதுவும் சப்தத்தை கொண்டு அப்படின்னு நீ சொன்னாக்க பதில் அனுமானம் நாங்க சொல்லுவோம், அது தகராறு போயிடும். அதனால இந்த மாதிரி தோழம் சொல்லவே கூடாது. அதே மாதிரி நிஷ்கிரமணம், வெளில போறது உள்ள வர்றது, அதை கொண்டு நாங்க அனுமானத்தினால சொல்றோம்னு சாங்கியால் சொல்றோம். வைதிகன அதை ஒத்து இருக்கான், நிஷ்கிரமணம் பிரவேசனம் இது ஆகாசரிங்கம் அப்படின்னு வைதிகாரம் சொல்லியிருக்கான். அதை கூட இவா கண்டனம் பண்ற, அதுவும் தவறுதான். சுவாமி அதையும் சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்க இப்பதான் அது சொல்லிட்டான், வெளிக்கிளம்புறது உள்ள வர்றது அப்படிங்கிறது அதை எப்படி நீ சொல்றேன்னு எனக்கு சொல்லு, எப்படின்னு சொல்ல. ஏன்னா வெளிக்கிளம்புறது உள்ள வருதுன்றது
அந்த இது இருக்கு பாருங்க, ஒரு சிவர் இருந்ததுன்னாக்க அந்த சிவரில் வந்து வெளி காண்பதே வராதே, உள்ள வர்றது வராதே, அதனால அது வரவே வராதே. அது அது உனக்கு விரோதமா போடுமே இது, ஏன்னா அது வந்து பிரதிபந்தகமா இருக்குது. அது இல்ல பிரதிபந்தகம் தான் அது அப்படின்னாக்கா, அந்த பிரதிபந்தகம் போயிடுச்சு, தடா போயிடுச்சுனாக்கா வருது அப்படின்னா, அந்த பிரதிபந்தகமே பிரதிபந்தகம் இல்லாட்டாக்க வருது. அதே சொல்லிட்டு போயிட்டேன், தனிங்க ஆகாசம் நீ கல்பிக்கணுமா, நீ ஆகாசம் ஒண்ணு கல்பிக்கவே வேண்டாம், கல்பிச்சாதான் விரோதம் வருது. அதனால எந்த விஷயத்திலையும் தகராறு வருதுன்னு அப்ப சொல்றாரு. அதை இங்க சொல்ற அனுமாதம் கதம் அப்படி நசிக்கதே, ஏன்னா ஸ்வேச்சாதக உன் இஷ்டப்படி நீ பாடு ஈக கதிதக பாரிசேஷக்கிரமாக, இங்க சொல்லப்பட்டது உன்னால உன்னுடைய இஷ்டப்படி நீ பாட்டுக்கு எதையோ கல்பிக்கிற. அந்த பாரிசேஷ கிரமமானது ஆகாசம் வந்து சப்தத்துக்கு ஆதாரமா இருக்கும், ஆசிரியமா இருக்கும்னு சொன்னாக்க அதிப்பிரசங்காதி புஸ்தக. ஏன்னா இப்ப சொன்ன வரிசைய அனுமானங்கள்லாம் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு திரவியம்னு கற்பிக்கணும், 9 திரவியம்ன்றதுக்கும் 24 திரவியம் ஆயிடும். இன்னொன்னு தத்வீகி, அந்த ஆகாசத்துடைய ஞானமானது நிஷ்கிராந்தியாதே, நிஷ்கிராந்தி வெளியில வர்றது, வெளிப்படுதல் ஆதி சத்தத்தினால உள்ள வர்றது அப்படின்றது, அதுவும் வராது. என்ன அதுவும் சரியில்லை. எதாக என்னாக்க நபசி சதி, ஆகாசம் இருக்கும் இல்லையோ, அப்போ அசௌ இந்த செயல் வெளில வர்றது உள்ள வர்றது, உள்ள வெளில போறது உள்ள வர்றதுன்றது. குட்டியாதிக்கே நாஸ்தி, செவத்துல இல்லையே, செவல் இருக்குச்சே இல்லையே, அது ஏன் ஆகாசம்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கும், உனக்கு சித்தாந்தத்துல விபுவாச்சு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. அப்படியானாக்க அது வருத்தமே, வெளியேறுதல் உள்ள வர்றதல் உள்ள வர்றதல் அப்படின்னு இருந்துட்டு போட்டுமே, ஆனா இல்லையே அது. அதனால அந்த அனுமானமே விரோதமா போயிடும். இல்ல இல்ல ஆவாரக்க இஷ்டேது, இல்ல இல்ல அது ஆவாரக்கம், ஆவாரக்கம்னாக்க மறைக்கிறதுன்னு தடுக்கிறது. இந்த குட்டி குட்டியம்னாக்க செவரு, செவரு வந்து தடுக்கிறது, ஒரு பெரிய பெரிய தரைய போட்டுட்டான், அப்ப நமக்கு தெரிய மாட்டேன்றது. அதனால ஆவாரக்கே சேர்த்து ரோதா, ரோதாகனா தடுக்கிறதுன்னு அர்த்தம், தடுக்கப்படுறது அந்த மறைக்கிற பொருட்கள், அதனால தடுக்கப்படுறதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னாக்க, சரி அப்படின்னு இப்படி வச்சுக்கோ, அது அபவனவசா அது இல்லை, பிரதிபந்தகம் இல்லை, தடை இல்லை என்றால் சப்தம் வரும், தடை இருந்ததுன்னா சப்தம் வராது சொல்லிட்டு போடு, ஆகாசம் தான் அதனாலதான் வருது அப்படின்னு எது கல்பிக்கிற. அதுவே வேணும், ஆகாசம் ஒரு தனியா ஒரு பதார்த்தத்தை கல்பிக்க வேண்டாமே, கல்பிக்காம தடை இருந்ததுன்னாக்க சப்தம் வெளிப்படாது, தடை இருந்துச்சுனாக்க அது வராது, தடை இல்லைன்னாக்க சப்தம் வரும். அதையும் சொல்லிடலாமே, அதுக்காட்டு ஒரு ஆகாசம் ஒண்ணு கல்பிச்சு அந்த மாதிரிலாம் எதுக்கு போகணும். சதாபனவசாது நிஷ்கிரமாதி சித்தியே, அதுவே சித்திச்சுடுமே. தனியா நீ வந்து இந்த நிஷ்காந்தி இருக்குது, பிரவேசம் இருக்கு, அதுக்கு வந்து ஆகாசம்னு ஒண்ணு ஓணும் அப்படின்னு தனியா கல்பிக்காது, அப்படி கல்பிச்சாதான் விரோதம் வருது, அதனால இது தேவையில்லை. ஆக அனுமானத்தை கொண்டு கல்பிக்கிறேன் ஆகாசத்தை, அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லாது. அதனால பிரத்யக்ஷத்தான நேரம் பார்க்கணும், அதுவே போகும், அதுதான் நாங்க இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கோம். அதனால பிரத்யக்ஷத்தை விட்டுட்டு அனுமானத்தினால ஆகாசம் விபு அதையும் கணக்கு போறது கொஞ்சமே, அதனால கல்பிக்க வேண்டாம்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்ப ஸ்லோகத்தை சரிக்கணும், சப்தஸ்ய ஆதாரபூதம் கதம் அபிககனம் சக்யதே ந அனுமாதம் ஸ்வேச்சாதஹ பாரிசேஷ்ய க்ரமஹ இஹ கதிதஹ அதி பிரசங்காதி துஸ்தஹ நிஷ்க்ராந்த்யாதே ந தத்வீஹி சதி நபசியதஹ நாஸ்தி குட்யாதிகேசௌ ரோதஸ்து ஆவாரகே ஆவாரகைஷ்சேத் தத் அபவனவசாத் நிஷ்க்ரமாதிஷ்ச சித்யேத். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அரியன்.